ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம ஒரு ஜாவா பேக்கேஜ் ப்ரோக்ராமை எப்படி நோட்பேட் அண்ட் கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பேக்கேஜ் ப்ரோக்ராமை நாம டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டணும்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ் ஃபைல் நாம எழுதணும், அதுக்கு ஒரு ப்ரோக்ராம். ரெண்டாவது, அந்த பேக்கேஜை எதில் நாம யூஸ் பண்ண போகிறோமோ அதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதணும். ஸோ டோட்டலாக ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் எழுதிட்டு அதை நாம எப்படி கம்பைல் பண்ணுறது, அதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்ல என்ன மாதிரியான கமாண்டை யூஸ் பண்றது அப்படிங்கிற விஷயத்த தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பேக்கேஜோட கான்செப்டை நாம இந்த வீடியோல பார்க்க போறது இல்ல, எப்படி ரன் பண்றது அப்படிங்கறத மட்டும்தான் நான் சொல்ல போறேன். இப்ப நோட்பேட் போய்க்கங்க, அதுல நாம ஃபர்ஸ்ட் பேக்கேஜுக்கான ப்ரோக்ராமை எழுதுவோம். பேக்கேஜ் ப்ரோக்ராம்னாலே மேல பேக்கேஜுங்கிற கீவேர்டு வச்சு நம்ம பேக்கேஜ் பேர் கொடுக்கணும். நான் மை பேக் அப்படின்னு இப்போ சும்மா வச்சுக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. நெக்ஸ்ட் ஒரு கிளாஸ் எழுதுவோம், பப்ளிக் கிளாஸ் ஆட் அப்படின்னு எழுதுறேன். இதுக்குள்ள ஒரு மெத்தட் எழுதுறேன், பப்ளிக் வாய்ட் அடிஷன் அப்படின்னு எழுதிடுறேன். இந்த அடிஷனுக்குள்ள ரெண்டு இன்டீஜர்ஸ் கிரியேட் பண்ணுவோம், இன்ட் ஏ ஈக்குவல் டு 100, இன்ட் பி ஈக்குவல் டு 200. இப்போ இந்த ஏஎன்பியை நாம ஆட் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். அவ்வளவுதான் நம்மளுடைய பேக்கேஜ் ப்ரோக்ராம். இதுக்குள்ள பாருங்க, மெயின் கிளாஸ் இருக்காது, வெறும் ஒரு கிளாஸ்ல அடிஷனுங்கிற மெத்தட் மட்டும் இருக்கு. இது நம்மளோட பேக்கேஜ் ப்ரோக்ராம். இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன், ஆட் டாட் ஜாவா அப்படின்னு சேவ் பண்ணிடுறேன். இப்ப இதை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து நாம இந்த பேக்கேஜ் ப்ரோக்ராமை எங்க இம்போர்ட் பண்ணுவோமோ அந்த ப்ரோக்ராமை எழுதுவோம். அதில் ஃபஸ்ட்டு இம்போர்ட் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம பேக்கேஜ் டாட் நம்ம கிளாஸ் நேம் இப்படி தான் இம்போர்ட் பண்ணணும். அடுத்ததாக நம்ம நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம், பப்ளிக் கிளாஸ் மை கிளாஸ். இதுக்குள்ளே மெயின் ஃபங்க்ஷன் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். இப்போ இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஆடுங்கிற கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். ஆட் ஏ ஈக்குவல் டு நியூ ஆட். ஏன்னா ஒரு கிளாஸ்க்குள்ள இருக்க மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். அதை தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். அடுத்ததா அந்த ஆப்ஜெக்டை வச்சு அடிஷன் அப்படிங்கிற மெத்தடை கால் பண்ணுறோம். அவ்வளோதான், இந்த ப்ரோக்ராமில் எதையுமே நம்ம பிரிண்ட் பண்ணல. நல்லா கவனிச்சுக்கோங்க, மை கிளாஸுங்கிற ப்ரோக்ராமில் மை பேக் டாட் ஆடை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அந்த ஆடுக்குள்ளே இருக்க அடிஷனை நாம் கால் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ணல. இதை நாம் சேவ் பண்ணிக்கலாம், மை கிளாஸ் டாட் ஜாவா. சேவ் கொடுத்துருங்க, இதையும் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கிட்ட ரெண்டு ஜாவா ஃபைல் இருக்கு, ஒன்று ஆடு, அதுதான் நம்ம பேக்கேஜ் ப்ரோக்ராம், ரெண்டாவது மை கிளாஸ், அதில் தான் நம்ம பேக்கேஜ் ப்ரோக்ராமை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எதை கம்பைல் பண்ணணும்னா ஆடை தான் கம்பைல் பண்ணணும். இங்கே கமாண்ட் ப்ராம்ப்ட் போய்க்கங்க, சிஎம்டின்னு சர்ச் பண்ணி கமாண்ட் ப்ராம்ப்ட்குள்ள போகிறேன். ஃபஸ்ட்டு டைரக்டரியை மாற்றிப்போம், இந்த டைரக்டரியில் தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அதில் தான் ரன் பண்ண முடியும். ஸோ சிடி அப்படின்னு கொடுத்து ஸ்பேஸ், இந்த பாத்தை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா அந்த பாத்துக்கு மாறிக்கும். இப்போ இந்த பாத்துலேருந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆடை கம்பைல் பண்ணணும், ஏன்னா அதுதான் நம்மளோட பேக்கேஜ் ப்ரோக்ராம். அதை கம்பைல் பண்ணிட்டு தான் நம்மளோட மெயின் கிளாஸை கம்பைல் பண்ணணும். ஜாவா சி ஸ்பேஸ் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட் ஸ்பேஸ் ஆட் டாட் ஜாவா. இங்கே நான் கொடுத்த கமாண்டை பாருங்க, நார்மலாக கம்பைல் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்க மாட்டேன். ஜாவா சி ஸ்பேஸ் ஆட் டாட் ஜாவா தான் நார்மலாக கம்பைல் பண்ணுறது. அப்படி இல்லாமல் ஹைஃபன் டி ஸ்பேஸ் டாட்னு புதுசாக கொடுத்துருக்கேன். இது என்னன்னா டைரக்டரியை குறிக்கும். ஏன் அப்படின்னா
பேக்கேஜ் ப்ரோக்ராம பொறுத்த வரைக்கும் நம்ம பேக்கேஜ்க்கு என்ன நேம் வைக்கிறோமோ அதே நேம்ல ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள நம்மளோட கிளாஸ் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணணும். அப்பதான் நாம அந்த பேக்கேஜ் ப்ரோக்ராம வேற ப்ரோக்ராம்ஸ்ல யூஸ் பண்ண முடியும். அதுக்காக கொடுக்க வேண்டியதுதான் இந்த கமாண்ட். இந்த ஹைபன் டிங்கிறது டைரக்டரி, இந்த டாட்டுங்கிறது இந்த கரண்ட் டைரக்டரியில ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்க இங்க என்ன டைரக்டரி வேணா கொடுக்கலாம், ஆனா கரண்ட் டைரக்டரி தான் நாம இப்ப கொடுக்க போறோம். இந்த ஜாவாங்கிறதுக்குள்ள மை பேக்குங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆட் டாட் கிளாஸ வச்சுக்கும். இப்ப பாருங்க, நான் என்டர் கொடுக்குறேன், கொடுத்தா கம்பைல் ஆகுது. கம்பைல் ஆகி முடிச்சோடனே இந்த இடத்துல பாருங்க மை பேக்குங்கிற ஃபோல்டர் கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஆடோட கிளாஸ் ஃபைல் இருக்கும். ஜாவா ஃபைல் தேவையில்லை, கிளாஸ் ஃபைல் இருந்தாலே போதும். இப்ப நம்ம மை கிளாஸ கம்பைல் பண்ணுவோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போய் ஜாவா சி ஸ்பேஸ் மை கிளாஸ் டாட் ஜாவா. இதை நம்ம நார்மலாவே கம்பைல் பண்ணிடலாம். பேக்கேஜ் ப்ரோக்ராம்க்கு தான் இந்த மாதிரிலாம் கொடுக்கணும். இப்ப பாருங்க மை கிளாஸும் கம்பைல் ஆயிருச்சு. அதே மாதிரி நம்ம பேக்கேஜ் ப்ரோக்ராமான ஆடுங்கிறத ரன் பண்ண முடியாது, ஏன்னா அதுல மெயின் கிளாஸ் இல்லை. மை கிளாஸ் தான் ரன் பண்ணணும். ஜாவா ஸ்பேஸ் மை கிளாஸ் என்டர் கொடுக்குறேன். இங்க பாருங்க அந்த சம் இஸ் 300 வந்துருச்சு. ஆனா மை கிளாஸுக்குள்ள நம்ம என்ன எழுதணும், வெறும் அடிஷனை மட்டும்தான் கால் பண்ணோம், எதையுமே பிரிண்ட் பண்ணல. ஆனா ஆடுங்கிறதுக்குள்ள அடிஷனுங்கிற மெத்தடுக்குள்ள இருந்த சம் இஸ் 300 அப்படிங்கிறத நம்ம மை கிளாஸ்ல இருந்து ரன் பண்ணியிருக்கோம். இதுதான் பேக்கேஜோட யூஸ். நான் சும்மா ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன், ஆனா நீங்க எவ்வளவு பெரிய கோட் வேணாலும் எழுதிட்டு அதை பேக்கேஜஸா போட்டு மொத்தமா அதை ஒரு ப்ரோக்ராம்ல உங்களால யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி இன்னொரு வீடியோல இன்னொரு கான்செப்டை பத்தி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.